ரேஷன் கார்டில் இப்போ புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் மூலயமா நம்மளுடைய ரேஷன் கார்டை நம்ம மாற்றம் செஞ்சுக்க முடியும். ரேஷன் கார்டில் பலதரப்பட்ட வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது. அரிசி கார்டு, மண்ணெண்ண கார்டு, சக்கரை கார்டு, இப்படி பலதரப்பட்ட வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் பார்த்திங்கன்னா, ஒரு வார காலத்துக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. 19-26 இந்த தேதிக்குள்ளே வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டில் நம்மளால் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான எந்த விதமான டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்ல. ஆன்லைன் மூலியமாக சிம்பிளாக நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ரெட் கலரில் இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த பிளிங்கில் பார்த்தீங்கன்னா சக்கரை அட்டையாக அரிசி அட்டையாக மாற்றத்துக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ரேஷன் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான முழு டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எத்தனை உறுப்பினர் இருப்பீங்க, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே இருக்கும். இதில் அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் சக்கரை கார்டிலேருந்து அரிசி கார்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும். நான் கொடுத்துருக்கக்கூடிய கார்டில் எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிறனால எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரல இதில். ஸோ நீங்கள் சக்கரை கார்டு மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சக்கரை கார்டிலேருந்து நீங்கள் அரிசி கார்டு மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்கள் அரிசி கார்டாக மாற்றிக்க முடியும்.